விட்டு தானே எண்ணெயில் தான் கூட்டு, எண்ணெயில் தான் கூட்டு இருக்குதா? கறி மசாலா கொஞ்சம் போட்டு. நல்லா மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கோழியில நல்லா சாரற மாதிரி தடவிக்கலாம். உப்பு சரியா பச்சா, இன்னும் மனிதல் போனா சாப்பாடு ரெடி, சிக்கன் வந்துட்டு இருக்கு. இந்த எண்ணெய் அப்படியே சுத்தின மாதிரி அப்படியே எடுத்துறியா? எப்படி இருக்குது சாப்பாடு? எடுத்து ஒன்று வரி கடிங்க. தீ கம்மியாக தான் இருக்குது. நண்பரோட நீங்கள் சேர்ந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்கும். பொறுமையாக சாப்பிடணும், அர்ஜென்ட் போட்டு நான் தான் சாப்பிட்டாச்சுக்கா. அப்படி போட்டு என்ன பண்ணுவார்? ஏய் அவர் அர்ஜென்ட் டக்கு டக்குனு சாப்பிட்டு என்ன பண்ணுவார்? நல்லா முட்டை கொடுத்து அப்படியே ரிவ்யூ சொல்லுங்கள். கடிங்க இங்க பாருங்க. லெக் பீஸ் லெக் பீஸ் கறிங்க. இந்த மாதிரி திரும்ப அது நேரத்தில் வீடியோ இல்லையா? மலையில இரவு நேரத்துல ஃபயர் கேம்ப் இரவு 1 மணி ஆகி விட்டது. அதுலயே வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, காடை ஒண்ணு, காடை சுட்ட கறி எடுத்து வச்சிருக்காரு. ஆனா ஒரு நாள் எடுத்து வச்சிட்டு உட்கார மாட்டீங்களா? எங்க அதெல்லாம் எடுத்து வாமாயா? அப்ப பாத்தல எடுத்து வைக்கலாம்ல? அவெல்லாம் எடுத்து வைக்குவார். எங்கால சாதாரண ஆளா? வண்டி எடுத்துட்டு போயிருங்க. நீ காலையில் நடந்தது ஒண்ணும் பஸ் ஒரு சாங் போட்டு செல்வோம். பஸ் வரும், பஸ் ஏறி வந்துடுவோம். கேம்ப் ஃபயர் கூட ஒரு சாங் போட்டால் நல்லா இருக்கும். கேம்பை எங்கள் மாதிரி என்ன தான் ஆட சொல்லணும்? ராத்திரி நேரத்தை போ, பூஜை போட்டா? ஆ போடுங்க போடுங்க போடுங்க. ஆன் பண்ணு, இது பண்ணு. ஹலோ ஜி, ஐயோ டவர் எல்லாம் மாட்டேங்கிறீங்க ஜி.